ஹாய் ஹலோ வணக்கம் நான் கணபதி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எஸ்எஸ்சி ஜிடி கால்ஃபர் ஆகிடுச்சி அதுக்கு அப்ளை பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணிவிடுங்க கடைசி ஒன் வீக்லாம் பார்த்தீங்கன்னா சர்வர் ரொம்ப பிஸியாக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த டைம் கரெக்டான டைம் தான் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க எஸ்எஸ்சி ஜிடி பற்றின சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நம்ம ப்ரிவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணதுக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே வாங்க நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே என்ன என் டாபிக் பார்க்க போறோம்னா டாப் டென் பயாலஜி கொஸ்டின் இதுவரைக்கும் எஸ்எஸ்சியில் அதிக முறை சுமார் ஒரு பதினைந்து முறைக்கு மேலே கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்பவே முக்கியமானது பேசிக்கான கொஸ்டின் தான் இருக்குது உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சத்து குறைவினால் மாலைக்கண் நோய் ஏற்படுகிறது அப்படின்னு தெரியும் நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வைட்டமின்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் சொல் அப்படின்னா வைட்டமின் ஏ குறைபாடு மாலைக்கண் அப்படின்னு தான் சொல்வோம் ஸோ வைட்டமின் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம் ரைட்டா மா அதாவது சாயங்காலத்துக்கு மேலே வந்து கண் கண்ணு தெரியாமல் போயிடும் அதனால தான் வைட்டமின் ஏ வைட்டமின் பினால் பெரி பெரி அப்படிங்கிற ஒரு நோய் ஏற்படும் வைட்டமின் சினால் ஸ்கர்வி வைட்டமின் கேயால் ரத்தம் உரை உரை உறையாமை அப்படிங்கிற நோயெலாம் ஏற்படும் சரியா அடுத்து ரேபீஸ் எந்த வகை நுண்ணுயிரிகளால் ஏற்படுகிறது அதாவது ரேபீஸ்ங்கிறது வந்து பாக்டீரியாவால் ஏற்படுதா வைரஸால் ஏற்படுதா பூஞ்சைகளால் ஏற்படுதா இல்லை இந்த மூணுமே கிடையாதா அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரேபிஸ் மட் எதனால் ஏற்படுதுன்னா வைரஸ் அப் வைரஸ் கிருமினால தான் வந்து ரேபிஸ் தொற்றும் சரியா வேற ரே மட்டும் இல்லாமல் வேற என்ன நோயெலாம் வைரஸ் சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் சொல்லுவாங்கல்ல அது அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெங்கு போலியோ சரியா போலியோ அடுத்து எய்ட்ஸு இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரே பேக் வைரஸால் தான் ஏற்படும் ரைட்டா பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்களை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரியா அப்போ ரேபிஸ் மட்டும் இல்லாமல் எய்ட்ஸு டெங்கு சிக்கன் பாக்ஸு இந்த மாதிரி நோய்களும் என்னதுன்னா வைரஸ்னால தான் பரவும் ரைட்டா அடுத்து என்னென்னு பார்க்கலாம் அடுத்து தேர்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரத்த முறைதல் எலும்பு வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் இரத்த கால்சியம் அளவை ஒழுங்குபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய வைட்டமின் எது அப்படின்னு தான் கேள்வி கேட்டுருக்குறாங்க நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன் இரத்த முறையாமைக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் கே குறைபாடுன்னு சொல்லியிருந்தேன் அப்போ வைட்டமின் கே வந்து சரியாக இருந்துச்சுன்னா இரத்த முறைதல் எழு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ வைட்டமின் கே தான் சரியான ஆன்சர் ரைட்டா வைட்டமின் கே ஒழுங்காக இருந்துச்சுன்னா நம்மளுடைய எலும்புகள்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால வைட்டமின் கே உணவு உள்ள பொருட்களெல்லாம் தேடி சாப்பிடுங்க நிச்சயமாக எலும்புகள் வலுப்பெறும் அடுத்து என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மூணு கொஸ்டின் பார்த்தோம்ல இந்த மூணு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பதினைந்து முறையிலேருந்து பத்து முறை வரைக்கும் கேட்ட கொஸ்டின் தான் இந்த மூணு கொஸ்டினுமே மொதல் கொஸ்டின் மாலைக்கண் நோயெலாம் பதினஞ்சு தடவைக்கு மேலே கேட்டிருக்குறாங்க அடுத்து என்னென்னு பார்க்கலாம் ஸ்கர்வி எந்த வைட்டமின் குறைவினால் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்குறோம் ஸ்கர்வி ஸ்கர்வின்னு நம்ம படிச்சிட்டே தான் வரோம் ஸ்கூல்லேருந்து ஸ்கர்வினா ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தோல் நோயை தான் ஸ்கர்வி அப்படின்னு சொல்லுவாங்க வைட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கர்வி அதனால தெரிஞ்சுக்கேன் சரியா அடுத்து பெரிபெரி எந்த வைட்டமின் குறைவினால் ஏற்படுகிறது நான் முதலே சொல்லிட்டேன் வைட்டமின்ல பி ஒன் குறைபாட்டினால் தான் இந்த பெரிபெரி நோய் அடுத்து தாவரங்களில் நீரை கடத்துவதற்கு பொறுப்பாக அமைவது எது அப்படின்னு கே கேட்டிருக்காங்க வேற எதுவுமே இல்லை சைலம் தான் நீரை கடத்தும் தாவரங்களுக்கு தேவையான நீரை கடத்தக்கூடிய ப்ராசஸை பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சைலம் தான் அடுத்து ஏழாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லின் தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே பயாலஜியில் ஒரு கொஸ்டின் சொல்லுங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது லைசோசோம்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் சரியா லைசோ சோம்கள் அப்படின்னு சொல்லுவோம் செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது சோம்கள் அது மட்டும் இல்லாமல் இதை வேற என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா செரிமான பைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் செல்லின் செரிமான பைகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து செல்லினுடைய அணு அணு அப்படின்னு கூட சொல்லலாம் செல்லின் அணு என்றுமே இது அழைக்கப்படும் ரைட்டா லைசோசோம்களை என்னென்னா சொல்கிறாங்க செல்லின் தற்கொலை பைகள் செரிமான பைகள் செல்லினுடைய அணு குண்டுகள் அப்படின்னு கூட சொல்ல முடியும் ரைட்டா லைசோசோம்கள் மனித உடலில் ஒவ்வொரு செல்லிலும் எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஒரு செல்லு அப்படின்னு எழுதிக்கிட்டிங்களா மனுஷனோட உடம்புல ஒரு செல்லு இருக்குன்னா அதில் எத்தனை ஜோடி குரோமோசோம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு செட்டு குரோமோசோம் இருக்கும் ரைட்டா ரெண்டு ரெண்டாக சேர்ந்தோ பல பலவாக இருந்தோ அதாவது இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் இருக்கும் மனித உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்த மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை இந்த கொஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா எட்டு முறைக்கு மேலே எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க வயது முதிர்ந்த மனித உடம்பில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை அதாவது அடுல்ட்டு அடுல்ட்டு இருப்பாங்களா அடுல்ட்ஸ் அவங்க உடம்புல எவ்வளோ எலும்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறு எலும்பு இருக்கும் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து மூளையின் எந்த பகுதி தசை செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தவும் பராமரிக்கவும் உதவுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மூளையினுடைய எந்த பகுதி தசை செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தவும் பராமரிக்கவும் உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு மூளை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதை என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா செரிபல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டாக இதையும் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த பத்து கொஸ்டினும் நான் எதுக்கு என்னென்னு எடுத்துகிட்டு வந்தேன்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்காட்டாலும் பரவாயில்ல இந்த பத்து கொஸ்டினையும் ரைட்டாக அப்பப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் டாப் டென் டாப் டொண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி சீரியஸ் நம்ம கண்டக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதான்னு தெரியும் இது இதே மாதிரி முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டேப் சென்டர் சேனலில் வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ மறக்காம டேப் சென்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் பிரிசை ஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள் மறக்காம டேப் சென்டர் சேனல் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ